ரெண்டு ரூபா வேணுமா? திருப்பி போட்டா ஓ காயா பழமான்னு கேக்குறீங்களா? உங்க கூட நான் எப்போதுமே பழம் தாங்க. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஓஹோ, என்னுடைய பேரு சேனாபதி. இந்திய சுதந்திரத்துக்காக போராடின ஒரு போர் வீரர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இந்த காலத்துல எல்லாத்துக்கும் லஞ்சம். நாங்க பசங்களா இருக்கும் பொழுது சுதந்திரத்துக்காக போராடுறோம். நீங்க சுதா நம்பர் வாங்குறதுக்கும் ரத்னா நம்பர் வாங்குறதுக்கும் போராடுறீங்க. நாங்க வெள்ளக்காரனை எதிர்த்து உயிரை விட்டோம். ஆனா நீங்க வெள்ளையா ஒரு பொண்ணு நடந்து போனாலே உயிரை. வணக்கம். உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். சொல்லுங்க சார். சார், யார் இறந்து போனாலும் அந்த வீட்டில் இறந்திடவா நீ பிறந்தாயின்னு நீங்க பாடின பாட்டை மட்டும்தான் போடணும்னு 500 ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்கீங்க. போஸ்ட்மார்டம் பண்ணும்போது அந்த பொணமே என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். எனக்காக ரெண்டு வரி அந்த பாட்டு. இறந்திடவ நீ பிறந்தாய் அன்பே நீ ஒரு கொள்ளி, உன் சொந்தங்களை மறந்து சென்றாய் நீயோ பண்ணு கொள்ளி. வாழ்ந்த கதை மறைவதில்லை சொந்தங்கள் மனதினிலே, ஆண்ட கதை அழிவதில்லை நம் தமிழ்நாட்டினிலே. இந்த மாதிரி ஒரு நல்ல கம்போசிஷன், நல்ல பாட்டு எத்தனை வருடங்கள் ஆனாலும் மறையாது. நல்லது, ரொம்ப நன்றி. உங்களுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரே வயசுதான். ஆனா நானே உங்களை சின்ன பொண்ணுன்னு கூப்பிடுற மாதிரி உங்களுடைய பேரை யாரு கேட்டாலும் சின்ன பொண்ணுன்னு சொல்லணும்னு சொல்லி 1000 ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்கீங்க. கரெக்டா? பாக்குறதுக்கு நல்லா எலெக்ஷனுக்கு போட்ட புது ரோடு மாதிரி பல பல நிற்கீங்க. நீங்களே எப்படி பண்ணலாம் ஐயா? வணக்கம் ஐயா. வணக்கம். அதெல்லாம் சின்ன கேஸ், நீங்க ஒரு பெரிய கேஸ்ல. என்ன கேஸ் அது? பீர் கேஸ் தான். சாரை பத்தி ஒரு விஷயம். ரீசெண்டா சார் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கேப் புக் பண்ணி போயிருக்காரு. அப்ப கூட 10,000 ரூபாய் ஃபைன் கட்டியிருக்காரு. ஏன் தெரியுமா? போதையில டிரைவரை பின்னாடி உட்கார வச்சு இவர் ஓட்டிட்டு. எல்லாத்துக்கும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். நாங்கெல்லாம் படிக்கும் போது டீச்சர் கூப்பிட்டாலே அப்படி ஓடுவோம். ஆனா இவனுங்க டீச்சரையே கூட்டிட்டு ஓடுறாங்க. இது எல்லாம் மாறணும். இந்த லஞ்சம் ஒழியணும். நாட்டுல எல்லாத்துக்கும் தண்ணி சாப்பாடு எல்லாத்துக்கும் லஞ்சம். கத்தி கத்தி தொண்ட தண்ணியை வத்தி போச்சு சார். தண்ணி குடிக்கிறீங்க? தொண்ட தண்ணி வத்த கூடாதா? அதை எடுத்து வச்சு தண்ணிய பாட்டில் அடைச்சு குடிக்கிறீங்க. இதுவே ஒரு தப்பு. பிளாஸ்டிக்ல குடிக்காம பானையில குடிக்கலாம்ல. இப்ப பெரிய பெரிய திருவிழாக்கள்ல கூட பானையில வச்சு அதுல ஒரு பிளாஸ்டிக் குழாய் அட்டாச் பண்ணி தான் குடிக்கிறீங்க. இதெல்லாம் எவ்வளவு கேடு நாட்டு. அம்மா பானை பானைன்றீங்களே, நாங்க பானைக்கு எங்கேயா போவோம்? இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு என்னுடைய பொண்ணு கஸ்தூரிய பிறந்ததுக்கு அப்புறம் தொட்டில போடல, பானையில தான் போட்டேன். பானையில போட்டீங்களா? குழந்தைய சின்ன வயசுல ஊர்கா போட்டிருக்கீங்களே? அப்படி இல்ல, பாலிடெக்னிக் படிக்க போறேன்னு சொன்னவள கூட பானை டெக்னிக் படின கூட்டிட்டு வந்து படிக்க வச்சு. இப்ப இங்க இருக்கிற பானையெல்லாம் உங்க பொண்ணு செஞ்சதாயா? உங்க பொண்ணு பாக்கலாமா? பாக்கலாம். கூப்பிடுங்க. கஸ்தூரிமா. அம்மாடி கஸ்தூரி.